மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். ஆன்மீக தகவல்கள் நிறைய விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து பேசுகிறோம். நம்ம இன்றைக்கி நம்ம பூர்வ புண்ணியம்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம புண்ணியம் சேர்த்துக்கணும், நம்மளுடைய பாபங்கள்னா என்ன, நம்ம பாவம் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து நிறையா கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டப்படும் போது நம்ம என்ன சொல்கிறோம், நான் வந்து எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி பசங்க வந்துடுச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கணவர், இந்த மாதிரியான ஒரு குடும்பம். ஸோ என்ன ஒரு கஷ்டம் நம்ம வந்து ரிலேட் பண்ணும்பொழுதோ நம்ம உடனே நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை பற்றி தான் பேசுவோம், இல்லைன்னா நான் செய்த பாவம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நம்ம நம்பணுமா, இதை பற்றினே தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆத்மாவுக்கு என்றைக்குமே அழிவு என்பது கிடையாது. அழிவு வந்து நம்மளுடைய உடலுக்கு தான். ஸோ ஒவ்வொரு பிறவியிலையும் நம்மளுடைய ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்துக்குது, அது போய் தங்கறதுக்கான ஒரு இது. அதனால தான் இந்த உடம்பு அப்படிங்கிறது டெம்பரரியான ஒரு விஷயம், அது பெர்மனெண்ட் கிடையாது. ஆத்மா என்றைக்குமே அழிவே இல்லாத ஒன்று. இப்போ நம்ம சில வீடுகளுக்கு போகிறோம், இல்லை சில நபர்களை எல்லாம் பார்க்குறோம், சில பேரோட பேசுகிறோம், சில பேரை நமக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போது அந்த பிடிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்துக்கோ இரத்த சம்பந்தமோ இல்லாத ஒரு மனிதரை நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சந்திக்கும் பொழுது அவர்களிடத்தில் நமக்கு அதிகமான பிணைப்புகள் வரும், அதிகமான பாசம் வரும். அப்போது ஒரு காதல் வயப்படுறது, ஏன்னா நிறைய காதல் தோல்விகள் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் குறிப்பாக ரொம்ப ஆசை வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்குவாங்க, ஒரு திருமணம் அந்த திருமணம் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும், அதுக்கப்புறம் சரி கால சூழ்நிலைகளில் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த இதுவும் ஃபெயிலியர் ஆகுது. அப்போது இதை மாதிரியான ஒரு நபரை நாம் தெரிந்து பழகி அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சு அந்த வாழ்க்கை நமக்கு சரியில்லாமல் போகுது. சில பேர் நமக்கு என்றைக்கோ எங்கேயோ நம்ம போகிறோம், ஒரு ஜேர்னி, ஒரு ட்ரெயினில் போகிறோம், இல்லை ஃப்ளைட்டில் போகிறோம், எங்கேயோ பார்க்குறோம், ஃப்ரெண்ட் ஆகிறோம், அது நமக்கு ரொம்ப வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிக்குது. இப்படி எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்குது இல்லையா? ஏன்னா நமக்கு நம்ம கூட பிறக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, இப்படி உறவுகள் நம்ம கூட பிறக்கிறவங்க அப்படிங்கிறது நம்மளுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். இரத்த சம்பந்தப்படாத உறவுகள் எத்தனையோ பேர்கிட்ட நம்ம இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தங்கள். நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு கனெக்ட், ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போது இந்த பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பிறவிக்கு முற்பிறவியிலேயோ அல்லது இரண்டு பிறவிகளுக்கு முன்னாடியோ இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். அப்போது இந்த ஆத்மா வந்து அந்த உடலை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல தான். அப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து நாலு பசங்க இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தந்தை, ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு காலகட்டத்தில் எல்லாம் வந்து 10-12 குழந்தைங்கள்லாம் இருந்திருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஒரு ரெண்டு தலைமுறைகளுக்கு முன்னாடி, நம்மளுடைய தாத்தாவுடைய காலத்திற்கு ஒரு தலைமுறை முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டிலையே வந்து ரெண்டு மனைவிகள் திருமணம் செய்து ஒரே குடும்பங்களில் இருந்தக்கூடிய சூழ்நிலைகளும் நம்மளுடைய முன்னோர்கள் இடத்துல இருந்தது தான். ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, குழந்தைங்க இருக்கும். அப்படி இல்லை, தங்கச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு இரண்டாவது திருமணம், ஒரு ஆணுக்கு ஒரு இரண்டாவது திருமணம் நடந்து, இல்லைன்னா அந்த முதல் மனைவி வந்து ஒரு ரெண்டு குழந்தைக்கு பிறகு அவங்களுடைய சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டாவது திருமணம் நடந்திருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுடைய காலகட்டங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாமே வந்து ஒரு 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 ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 10-12 பசங்க வந்து இருந்திருக்காங்க. அப்போது ஸ்டெப் சிஸ்டர், ஸ்டெப் மதர் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. எங்கள் அம்மா இறந்து எங்கள் அப்பா வந்து இரண்டாவது மனைவியோட குழந்தைங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் நிறையா குடும்பங்களில் அந்த மாதிரியான ஃபேமிலிஸ் நிறைய இருக்காங்க. அப்போது ஒரு ஃபேமிலியினுடைய அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு தனி மனிதனினுடைய அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், ஏற்றம் இரக்கம் அப்படிங்கிறது ஒரே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, 10-15 பசங்க இருந்தாலும் அதில்
ஒருத்தர் வந்து சூப்பராக இருப்பார். அவங்க நல்லா கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, நல்ல ஒரு பவரோடு இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்கள்லாம் சும்மா சாதாரணமாக இருப்பாங்க. அப்போ எத்தனை குடும்பங்களில் இன்னாருடைய பெயரை சொல்லி அந்த குடும்பத்தை சொல்கிறவங்களும் இருக்காங்க, அப்பாவுடைய பெயரை சொல்லி பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. அது எப்படி அந்த ஒருத்தருக்கு மட்டும் அந்த புண்ணிய பலம் அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு வாணிகம் செய்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அண்ட் குடும்ப தொழிலையே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை பரம்பரையாக அந்த தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த குடும்ப தொழில் வந்து வேண்டாம், நான் வந்து அப்பா பண்ணுற தொழில் இல்லாமல் நான் தனித்து ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி அந்த ஒரு நபர் உலகம் பேர் சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒருத்தராக வந்துடுவாங்க. அப்போது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸே எடுக்காமல் அவங்க தனிச்சு பண்ணி அவங்களுடைய பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும் இந்த குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு கனெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த பூர்வ ஜென்மத்து பந்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய கர்மா, அவனுடைய புண்ணியம் பாபம், இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்னதான் ஒரே அம்மா வயிற்றில் ஒரே கர்ப்பத்தில் 4 குழந்தைங்க பிறந்தாலும் 10 குழந்தைங்க பிறந்தாலும் அம்மா ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனினுடைய அந்த கர்ம பலன் அப்படிங்கிறது வேறுபடும். அந்த 10 குழந்தைங்களுமே அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஜென்மத்தினுடைய கனெக்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்கு. அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த இன்னாரினுடைய அண்ணனாகவோ தம்பியாகவோ மகனாகவோ மகளாகவோ அவர்களுக்கு பிறவி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மாவில் இருக்கும், விதியில் இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தில் அவங்க ஒன்றா சேர்றாங்க. ஸோ எத்தனை குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் இல்லாமல் எங்கேயோ யாருக்கோ பிறந்த குழந்தைய தத்தெடுத்துப்பாங்க. ஏன்னா எழுதி வைக்கிறாங்க இல்லையா, ஒரு லீகலாக வந்து எழுதி வச்சு தத்தெடுத்துக்கிறாங்க. அப்போது பெற்றெடுத்த பெற்றோர்கள் எங்கேயோ யார் எவருன்னே தெரியாமல் வளர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம், ஏதாவது ஒரு பிறவியில் நிச்சயமாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு இவர்கள் தாய் தகப்பனாக இருந்து அவங்க கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது விதி பயன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த எந்த குழந்தைய அவங்க வந்து தத்தெடுத்துக்கிறாங்களோ அந்த குழந்தையினுடைய பூர்வ ஜென்ம கர்மால இவங்க அப்பா அம்மாவாக இருந்து கடமைகளை செய்யாமல் போனால் அடுத்த பிறவியில் குழந்தையே இல்லாமல் அவங்க யாரையாவது தத்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவாக இருந்து அவங்க கடமையை செய்வதற்கான கர்மா வந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து சூழ்நிலைகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குழந்தை பிறக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் குழந்தைன்னு ஒன்று இருந்தால் போகிறோம், அது வந்து நான் ட்ரீட்மெண்ட்டில் எப்படியோ நான் வந்து பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனப்பக்குவத்திற்கு வரக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா. இன்றைக்கி சந்ததி விருத்தி அப்படிங்கிறது மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்காங்க. அப்போது ஒரு ஆண் மகனுக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியமே இல்லாமல் போவதற்கும், ஒரு பெண்ணிற்கு ஒரு கர்ப்பமே தங்க முடியாமல் போகிற அளவுக்கும் இன்றைய உலகத்தில் பாபங்கள் சேர்ந்திருக்கிறது. அப்போது நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் ஒரு குழந்தை பெறுவதற்கோ அல்லது ஒரு குடும்பம் வருவதற்கோ அந்த மாதிரியான கர்மாக்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் அதன் பின்னாடி வந்து 1000 அர்த்தங்கள் இருக்கும், 1000 காரணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ஏன்னா நமக்கு வந்து மனசில் என்ன படும், நம்மளை அண்ணன் ஏமாற்றிட்டாரு, தம்பி ஏமாற்றிட்டாரு, அக்கா ஏமாற்றிட்டாங்க, தங்கச்சி ஏமாற்றிட்டாங்க, இப்படி நம்மளுடைய சகோதர சகோதரிக்குள்ளேயே மன கஷ்டங்களும் நிறைய போராட்டங்களும் மன கசப்புகளும் பொறாமைகளும் நிறைய வந்து இன்றைக்கி நமக்கே பார்க்குறோம், ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் பார்க்குறோம். ஆனால் நம்ம உட்காந்து யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கர்ம பலனில் நம்ம இந்த ஜென்மத்தில் இவங்கள்ட்ட ஏமாறணும் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சொத்து விவகாரத்தில் ஏமாறலாம், ஏதாவது ஒரு காரண ஏன்னா அப்பா அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குடும்பங்களில் 4-5 குழந்தைகள் இருந்தாலும் கூட அதில் ஏதாவது ஒரு குழந்தையை பிடிக்காமல் போயிடும், இல்லைனா ஒருத்தங்க மேலே பாசம் அதிகம் இருக்கும், சொத்து பிரித்து கொடுக்கும்போது கூட ஒருத்தங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க, ஒருத்தங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க.
ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது மன வருத்தங்கள் அதிகமாக இருந்து மன போராட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இது எல்லாமே வந்து கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் ஜாதகத்தில் இந்த கட்டங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அண்ணன் தம்பிங்களால் ஏமாற்றப்படணும், அப்பா அம்மாவால் மன கஷ்டப்படணும், அப்பா அம்மாவால் ஏமாற்றப்படணும், இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் அமைகிறது. நம்ம என்ன பண்ணுறோம், இது எப்படியாவது மாறிடாதா, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட மாட்டோமா, ஸோ இந்த பரிகாரம் பண்ணால் என்னுடைய தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் நமக்கு சாதகமாக்கி கொள்வதற்காக நம்ம நிறைய ஜோதிடர்கள்ட்ட போகிறோம். ஆனால் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தோமானால் எல்லா மனிதர்களும் அந்த கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதிப்பயன். நமக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது நல்ல மனிதர்களை சந்திப்போம், நல்ல ஜோதிடர்களை சந்திப்போம், செய்யக்கூடிய பரிகாரங்களும் நமக்கு பலனளிக்கக்கூடும். நேரம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது தவறான மனிதர்களை சந்தித்து தவறான அட்வைஸ் கேட்டுட்டு தவறான பாதைக்கு போகிறது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கர்ம பலனில் இருக்கக்கூடியது தான். அதனால் ஒருத்தர் நம்ம கூட பிறக்கிறவங்கள ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெற்றோர்களும் சரி அந்த கஷ்டப்படுறவங்களும் சரி ஏமாற்றப்படுபவர்களும் சரி ஏமாறுபவர்களும் சரி மனசு வந்து கஷ்டப்பட்டுப்பாங்க. நம்ம இதே வீட்டில் தானே இருக்கோம், நம்ம மட்டும் பார்த்தியா இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை நாம் செய்யலாம், ஆனால் அந்த முயற்சிகளுக்கு என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பலன் இருக்கும், பலன் இல்லாமல் போகவே போகாது. என்னோடய அண்ணன் நல்லா இருக்கான் ஆனால் நான் தான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்கள பார்த்து நமக்கு ஏற்படுவது அப்படிங்கிறது இயற்கையான ஒன்று தான். ஆனால் இறைவன் ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க செய்த பூர்வ புண்ணிய கர்மாவின்படி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ இன்றைக்கி இறங்கி இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு நாள் அவங்க ஏற்றத்தை காண்பார்கள். அந்த ஏற்றம் வருவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும், நம்மளுடைய கர்மா நல்லா இருக்க வேண்டும், புண்ணிய பலத்தை நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அது புரியறதுக்கும் இந்த புரிதல் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் மனசு வந்து நிறைய பக்குவப்படணும். அந்த பக்குவம் நமக்கு ஆன்மீகம் மூலமாகத்தான் கிடைக்கும். அதனால் நம்ம இறைவனிடத்தில் பக்தி இருந்து ஆன்மீகத்தில் உண்மையான தெளிவான சிந்தனைகளை நாம் பெறும்போது தான் வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் வந்து நமக்கு நிறைய புரிகிறது. அதனால் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒரே வீட்டில் இருந்தீங்கன்னா கூட அவங்க நல்லா இருக்காங்களே நாம் கஷ்டப்படுறோமே நம்ம ஏமாந்துட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம கர்மா நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழைக்கும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு.